போரூர் ஏரியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தியாகிகள் தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் தியாகிகள் ஆர்யா, சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரின் உருவப்படத்திற்கு சுகாதாரத்துறை செயலாளர் மா சுப்பிரமணியன் மலர்தூவி மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் போரூர் ஏரியை மூட முயற்சி நடந்ததாகவும், தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் நடத்திய போராட்டத்தில்தான் தற்போது போரூர் ஏரி இருப்பதாகவும் கூறினார். மேலும் போரூர் ஏரியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். போரூர் ஏரி என்று ஒன்று இருப்பதே இன்றைக்கு திமுக கழகம் எடுத்த நடவடிக்கைகளினால் தான் என்பதை அவர் அறிந்து கொண்டால் மிகவும் நல்லது. காரணம், கடந்த ஆட்சியில் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த நேரத்தில் போரூர் ஏரியை நூற்றுக்கணக்கான பொதுப்பணித்துறை லாரிகளின் மூலம் மண்ணை கொட்டி மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நிச்சயம் ஆய்வுகளை மேற்கொள்வோம். அப்படி கொட்டப்பட்டால் தடுத்து நிறுத்தப்படும். கொட்டப்படுபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் 415,570 தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாகவும், கூடுதல் தொகுப்பாக 1 கோடி தடுப்பூசி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை தொடர்பாக அனைத்து புகைப்பட தரவுகளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் அளித்து உள்ளதாகவும், இது தொடர்பாக மத்திய குழு விரைவில் ஆய்வு நடத்தும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசுகையில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது குறித்து மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், அதுகுறித்து அமைச்சர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார்.